தெரியாது அப்ப நம்ம இது எல்லாத்தையும் பாக்குறோம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சோங்க சரிங்களா. அதனால இந்த கண்கள் வந்து கண்கள் நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்கணும் சரியா. நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க இப்ப நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்கணும், நல்ல விஷயங்களை படிக்கணும் சரியா. புத்தகங்கள் தான் நமக்கு உற்ற நண்பர்கள் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு. நமக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கெல்லாம், நீங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா? நீங்க யார் யார சண்டை போட்டுவீங்க கிளாஸ்ல? யார் சண்டை போட மாட்டீங்களா? எல்லா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களா? அப்போ நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஈக்குவலான ஃப்ரெண்ட்ஸ்னு புக்ஸு முதல்ல வந்து இந்த வாசிப்பு பழக்கத்தை நம்ம டெய்லி பழக்கப்படுத்திக்கணும். காலைல எல்லாரும் எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? பல்லு விளக்குவீங்க, அப்புறம் டாய்லெட் போவீங்க, அப்புறம் குளிப்பீங்க, அதுக்கப்புறம் இன்னும் எங்கே வருவீங்க? ஸ்கூலுக்கு வருவீங்க. அதுக்கு இடையில இந்த கேம்லாம் டவுன்லோட் பண்ணி விளையாடுறீங்களா? ஆ, அப்போ கேம்லாம் எப்போ விளையாடுவீங்க டவுன்லோட் பண்ணி? வெரி குட். அப்போ இனிமேல் இந்த பழக்கங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, பள்ளி விளக்கிறது, குளிக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறது, இந்த பழக்கத்தோடு சேர்த்து இந்த வாசிப்பு பழக்கத்தையும் வச்சுக்கோங்க. தினம் ஒரு 10 லைன் ரொம்ப வேணும். ஆரம்பத்தில் ஸ்கூலுக்கு வரீங்க, மிஸ் வந்து ஃப்ரீ பீரியட் விடுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு புக் எடுத்து தூங்கிட்டா இல்லை வந்து நான் பேசுறது அவங்க எவ்வளோ தூக்கம் வருது இந்த புத்தகத்தை எடுத்து உங்களுக்கு புரியுதோ புரியலையோ ஏதாவது ஒரு 10 வரி தினம் படிங்க. இதுக்கு தான் நம்ம வாசிப்பு பழக்கத்தை நம்ம வந்து நம்ம உண்டாக்கிக்கணும். தினம் 10 வரி படித்தா 100 நாள் எவ்வளோ ஆகும் கணக்கு யாரு யாருக்கு? சரி, 10 × 10 எவ்வளோ? 20. 10 + 10 கேட்கல, கூட்டல் 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 கேட்கல, பெருக்கல். 10 × 10 எவ்வளோ? 100. அப்போ 100 லைன் படிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு முதல் நாள் படித்ததை விட 10வது நாள் நிறையா படிச்சிருக்கீங்க, நிறையா விஷயம் தெரியும். ஆக நம்ம ஏற்று சுரக்காய் கறி உதவாதுன்னு அவங்க வெறும் ஸ்கூல் புக்கு மட்டும் படிக்கிறது நம்ம வாழ்க்கையில் உதவவே உதவாது. நாளைக்கு ஏதாவது அரசு வேலைக்கு போகணும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா பொது அறிவு தேவை. அப்போ உங்களுக்கு கண்டதை படி பண்டிதன் ஆகலாம்னு ஒரு பழமொழி இருக்குது. எதெல்லாம் பார்க்கறீங்களோ அதெல்லாம் படிங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது உதவும் சரிங்களா. அதனால் இந்த புத்தகத்தெலாம் எல்லாம் படித்து பயனுள்ள மாதிரி கேட்டு படிக்காது, உங்கள் கண்களை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க சரிங்களா. எல்லோரும் கீரை சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலாம் மீனுக்கு நல்லது, அது மீன் இருக்குள்ள எங்கள் கடலில். அதனால் எல்லோரும் கண்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, நிறைய படிங்க. எனக்காக எல்லோரும் சேர்ந்து ஒன்று சொல்கிறீங்களா? நான் அரசு பள்ளியில் படிக்கிறேன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். அரசு பள்ளி, அரசு பள்ளி அடையாளம், எனது அடையாளம். நான் அரசு பள்ளியில் பயின்று, நான் அரசு பள்ளியில் பயின்று வாழ்க்கையில் பெரிய உயரத்திற்கு செல்வேன், மிக பெரிய உயரத்திற்கு செல்வேன் உறுதி அளிக்கிறேன் என்று உறுதி அளிக்கிறேன். காலர் தூக்கி சொல்லாமா? நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன்னு. வெரி குட், கை தட்டுங்க. சேர்ந்து நல்ல கை தட்டுங்க. வாழ்த்துக்கள், வளருங்க. நன்றி, சமூக நீதி பாசறை சார்பாக பார்வையிடப்பட்டு எங்க பள்ளிக்கு நல்ல நல்ல புத்தகங்களாக தங்க கட்டிகள் சொன்னார் சார். அந்த மாதிரி நாங்க பாதுகாக்கப்பட வேண்டிய அரிய புத்தகங்களை மூலகத்திலிருந்து நாங்கள் பெற வேண்டிய புத்தகங்களே அவர்களை தானாகவே வந்து எங்களுக்கு அளிக்கிறார்கள் என்பது மிகவும் பெருமை கொள்கிறது என்பது பள்ளிக்கூடம். மேலும் வரிய புத்தகம் அனைவருமே பெரிய பெரிய எப்படிப்பட்ட ஆட்கள் சொல்றது எங்க வாழ்க்கையோட தேசிய விநாயகர் பிள்ளையுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக கூறுகிறார். எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. முதல் முறையா சார் வந்து முகப்பாய படைப்பட்ட சாரை பார்த்துருக்காங்க. அந்த இவருடைய ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வருகை நிறைய அறிவுரைகளை கொடுத்து வந்திருக்காங்க.
நீ கேட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப என்ன இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் பெரிய வரப்பிரசாதம் வந்து நல்லா கூத்து கவனிக்கிறீங்களா பேசுறது கவனிக்கணும் சொல்றது புரியுதா அது இந்த சார் சொல்றது உங்களுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா உங்களுக்கு புரியுது என்ன சொல்றாங்க புரியுதா உங்களுக்கு புரியுது டீச்சர் நல்லா இயற்கை உணவுல நம்ம சாப்பிடணும் நல்ல பழக்கவழக்கங்கள் நம்ம பின்பற்றணும் வெறும் போன கூட ஓடிட்டு இல்லாம இந்த புத்தகத்தை படிக்கும் போது நமக்கு என்ன நல்ல கருத்துக்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இங்க உட்கார்ந்து இருக்கவங்களை எல்லாருமே நல்ல புத்தகங்களை நிறைய படிச்சவங்க தான் சாதனம் அவரெல்லாம் வந்து ஒரு நூலகமே அவருதான் அப்படின்றது நிறைய கருத்துக்கள் உள்ளடக்கவே ஐயா அவர் எங்க பள்ளி வந்து மிக பெரிய கிளாப் பண்ண பிரியதர்ஷினி அவர்களை அழைக்கிறோம்